வணக்கம் மக்களே. 100 நாள் வேளையில் இன்று முதல் புதிய சலுகை. மகிழ்ச்சியில் பொதுமக்கள், அதிர்ச்சியில் விவசாயிகள். நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வஸ்ட். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் பண்ணுறதுக்கு மறந்துடவே மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு நம்ம ஏரியாக்களை சொல்லக்கூடிய இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு சம்பளம் 281 ரூபாய் அப்படின்னு தான் முதல் நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன புதுசாக ஒரு சலுகைகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது April 2 இன்றையிலிருந்து 294 ரூபாய் உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான சலுகையை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வேலை செய்யணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் 2 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங் கூட தான் வேலை செய்யணும். இப்போ ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமம் சுற்றி 2 கிலோமீட்டர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 2 கிலோமீட்டர் பகுதிக்குள்ள தான் வேலை கொடுக்கணும், அதற்கு மேல் வந்து வேலை கொடுக்கக்கூடாது, பொதுமக்கள் அலகழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி இந்த 100 நாள் வேலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சம்பளம் 294 ரூபாய் அதிகரித்தாலுமே நம்ம கைக்கு எவ்வளோ வருது, 281 ரூபாய் இருக்கிறப்ப 220 ரூபாய், 230 ரூபாய் அப்படி தான் வந்துச்சு. அந்த மீதி இருக்கிற காசில் எங்கே போகுது? ஒன்று கவர்மெண்ட் எடுத்துக்குதா, இல்லை அது அரசு அதிகாரிகள் எடுத்துக்கிறாங்களா, இல்லை நம்ம கண்காணிக்கிற அதிகாரிகள் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அனைவருமே எடுத்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ ஒரு 294 ரூபாயை மாற்றிருக்கிறாங்க. இந்த 294 ரூபாய் எவ்வளோ வரப்போகுது நம்மளுக்கு? மிஞ்சி போன ஒரு 5 ரூபா அதிகமாக வரும், இல்லை 10 ரூபா வரும், இல்லை அதுவும் வரவே கூட வராது. இதுதான் வந்து இப்போ நடைமுறை நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் விவசாய பொதுமக்களை எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப விவசாயத்துக்கு கூலி அதிகமாகி போச்சு, விவசாய வேலைக்கு யாரும் போறதும் இல்ல. 100 நாள் வேலை வந்ததுக்கு அப்புறம் விவசாயம் முற்றிலும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அங்க வந்து எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் 100 நாள் வேலை வராதுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க ஏரியா சைடுல 30 ரூபா 50 ரூபா ஒரு நாளைக்கு கூலி. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 200 ரூபா 250 ரூபா வந்துருச்சு. ஆனா அந்த 100 நாள் வேலைக்கு போயிட்டு 300 ரூபா கொடுத்தாலும் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க விவசாய வேலைக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை விவசாயிகளும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் மத்திய அரசுகள் பல உதவிகளை செஞ்சாலுமே இருந்தாலுமே ஆட்கள் வேணும் இல்ல, இயந்திரத்தை வச்சாம அனைத்து வேலையும் செய்ய முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில 100 நாள் வேலை நபர்களுக்கு பாத்தீங்கன்னா 294 ரூபாய் சம்பளம் அதிகரிச்சிருப்பது விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய கவலையத்தை ஏற்படுத்தி இருக்குது. மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பா.